pH meter node scale ranges pH chart mulama paathom adutha pH meter calibrate seiyakoodiya method porathu rendu vaiya pirikkiranga onnu manual pH meter innonu digital pH meter manual pH meter ku example enna solla litmus chart paper ah payanpaduthi manual ah oru test solution ah test panna mudiyum appdi solla adukku example enna solla ponaaga இப்ப ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன பண்றாங்க ஒரு டிரைவிங் பண்ணிட்டு வரவங்கள ஆல்கஹால் பண்ணிருக்காங்களான்றத டெஸ்ட் பண்றாங்க அப்ப இந்த லிட்மஸ் சார்ட் பேப்பரை பயன்படுத்தி அவங்க வாய்க்கு முன்னாடி வச்சு ஊதுன்னு சொல்லும்போது அவங்க ஊதும்போது அந்த சார்ட் பேப்பர் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது அவங்க ஆல்கஹால் பண்ணிருக்காங்களா பண்ணலையாங்கறத நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியும் ஸ்பாட்ல டெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு பயன்படக்கூடியதுதான் இந்த லிட்மஸ் சார்ட் பேப்பர் அத அந்த மெத்தட் தான் மேனுவல் பிஹெச் மெத்தட்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிஹெச் மீட்டர் இந்த டிஜிட்டல் பிஹெச் மீட்டரை கேலிபரேட் செய்யிறதுக்கு எலக்ட்ரான்ஸ் பயன்படுத்தறாங்க எலக்ட்ரான்ஸ் பயன்படுத்தி எப்படி டிஜிட்டல் முறையில பிஹெச் உடைய மதிப்பை நம்ம மெஷர் செய்ய முடியும்ங்கறதை இப்ப நாம பார்க்கலாம் டிஜிட்டல் பிஹெச் மீட்டர் அந்த டிஜிட்டல் பிஹெச் மீட்டரோட பார்ட்ஸ் என்ன அப்படிங்கறத கன்ஸ்ட்ரக்ஷனா உங்களுக்கு நான் இப்ப சர்க்யூட்டா வரையிச்சிருக்கேன் அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கிளாஸ் பீக்கர் அதுல டெஸ்ட் சொல்யூஷன் ஃபில் பண்ணிருக்காங்க ரெண்டு எலக்ட்ரான்ஸ் பயன்படுத்திருக்காங்க ஒன்னு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரான் இன்னொன்னு மெஷரிங் எலக்ட்ரான் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரான் உள்ளார என்ன பண்ணிருக்கோம் ஒரு கிளாஸ் டியூப் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க அந்த கிளாஸ் டியூப் உள்ளார ஒரு மெர்க்குரி குளோரைடு ஃபில் பண்ணிருக்காங்க இந்த எலக்ட்ரானோட அடியில ஒரு சின்ன துவாரம் போட்டுருக்காங்க அதே மாதிரி மெஷரிங் எலக்ட்ரான் லேயே என்ன பண்ணிருக்காங்க அப்படினா ஒரு மெர்க்குரி குளோரைடு ஃபில் பண்ணிருக்காங்க மெர்க்குரி குளோரைடு ஃபில் பண்ணி அதே ஒரு பிஹெச் சென்சிட்டிவ் லீட்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த மெர்க்குரி குளோரைடும் இந்த டெஸ்ட் சொல்யூஷன் மிங்கிள் ஆகாத அளவுக்கு ஒரு பஃபர் லிக்விடா பொட்டாசியம் குளோரைடு ஃபில் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரான்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு டெஸ்ட் ஒரு பஃபர் லிக்விடா என்ன பண்ணிருக்காங்க ஒரு பொட்டாசியம் குளோரைடு ஃபில் பண்ணிருக்காங்க இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து மெஷரிங் எலக்ட்ரான்ல இருந்து ரெண்டு லீட்ஸ் எடுத்து ஒரு pH ஆம்ப்ளிஃபையர் மூலமா ஒரு pH இன்டிகேட்டருக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க டைரக்டா நாம என்ன பண்ண முடியும் pH மதிப்பை டிஜிட்டல் வேல்யூவை நாம என்ன பண்ண முடியும் கலிப்ரேட் பண்ண முடியும் அப்படினு சொல்றோம் இப்போ இந்த இடத்துல எதுக்கு ஒரு தெர்மிஸ்டர் பயன்படுத்திருக்காங்க அப்படினா டெஸ்ட் சொல்யூஷன் பொறுத்து டெம்பரேச்சர் வந்து மாறுபடும் அப்ப அந்த மாறுபடக்கூடிய டெம்பரேச்சர் வந்து காம்பன்சேட் பண்ணி கொடுக்கிறதுக்காக என்ன பயன்படுத்திருக்காங்கன்னா ஒரு தெர்மிஸ்டர் பயன்படுத்திருக்காங்க இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் புரியுதுங்களா சரி இப்ப அதோட வர்க்கிங் சொல்றேன் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல டெஸ்ட் சொல்யூஷன் ஃபில் பண்ணிருக்கோம் ஒரு சால்ட் வாட்டர் நம்ம வந்து ரியலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியதுனா உப்பு தண்ணி உப்பு தண்ணியினுடைய pH மதிப்பு என்னன்றத அப்படி பார்க்கணும்னு சொன்னேன் இப்ப சால்ட் வாட்டர் ஃபில் பண்ணிருக்கோம் இந்த சால்ட் வாட்டர்ல அந்த டெஸ்ட் அந்த கிளாஸ் ஸ்பீக்கருக்குள்ள என்ன பண்றோம் இந்த ரெண்டு எலக்ட்ரோடை என்ன பண்றோம் உள்ளார இன்செர்ட் பண்ணும்போது டெஸ்ட் சொல்யூஷனை பொறுத்து இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரானுடைய டெம்பரேச்சர் வந்து மாறுபடாது மாறுபடாம அந்த டெம்பரேச்சர் அப்படியே என்ன வந்து பிஹெச்னுடைய மதிப்பு கொடுக்குது ஆனா இந்த மெஷரிங் எலக்ட்ரானுடைய டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா மாறுபடும் எதை பொறுத்துன்னா டெஸ்ட் சொல்யூஷனை பொறுத்து மாறுபடும்னு சொல்றாங்க அப்ப அந்த மாறுபடக்கூடிய டெம்பரேச்சரை காம்பன்சேட் பண்ணி கொடுக்கிறது தான் தெர்மிஸ்டர் பயன்படுத்துறாங்க அப்ப அந்த தெர்மிஸ்டர் பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னாக்க டெம்பரேச்சர் மாறுபடாம அப்படியே வந்து என்னது நமக்கு பிஹெச் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு மதிப்பானது போகுது அப்ப அந்த பிஹெச் ஆம்பிளிஃபையர்ல இருந்து ஆம்பிளிஃபை பண்ணி பிஹெச் இண்டிகேட்டிங் டிவைஸுக்கு இந்த டெஸ்ட் சொல்யூஷனுடைய பிஹெச் மதிப்பானது டிஜிட்டல் வேல்யூல நம்ம பார்ப்போம் இதுதான் இதனுடைய வொர்க்கிங் புரியுதுங்களா எப்படி நம்ம ஒரு டெஸ்ட் சொல்யூஷனா எப்படி நம்ம டெஸ்ட் பண்றோம் இந்த டிஜிட்டல் மீட்டரை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க சால்ட் வாட்டர் மட்டும் கிடையாது ஒரு பாலை டெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபுட் ஃபேக்டரிக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா பாலை டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் போனீங்கன்னாக்க என்ன செய்யணும் எல்லா இண்டஸ்ட்ரி ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது சேண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க மணல் எல்லாம் மண் வரக்கூடிய லைம் ஸ்டோன்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் போனீங்கன்னா அதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆல்கலினிட்டி அசிடிட்டியினுடைய மதிப்பை பொறுத்து அதில் ஃபுட்டு வந்து என்னென்ன சேர்க்கணுங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அதில் வந்து என்ன செய்வாங்க மேனுஃபேக்சர் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகளுக்கு பிஹெச் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது
இந்த பிஹெச் மதிப்பு வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் கிடையாது ஃபுட்டீஸ்ல மட்டும் கிடையாது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கும் வந்து மிக முக்கியமான ஒன்றா இருக்குன்னு சொல்றாங்க அதே போல இந்த இது செயல்பாடுகளுக்கு மட்டும் இல்லாம நாம நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் இருக்குன்னு சொல்றோம் பிளஸ் நம்மளுடைய ஹியூமன் பிளட்லையும் கூட என்ன இருக்கு அப்படின்னாக்க அசிடிட்டி ஆல்கலினிட்டி அளவு வந்து நம்ம மிக முக்கியமா மெஷர் பண்றாங்க ஒரு மனுஷனுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சால்ட் அண்ட் சுகர் லெவலையும் என்னது பிஹெச் தான் மதிப்பீடு செய்யுது அதே போல ஒரு நம்மளுடைய ஹியூமன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஹியூமனுடைய ஸ்கின் வந்து பிஹெச்னுடைய மதிப்பு வந்து மாறுபடும் போது தான் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் உருவாகுதுன்னு சொல்றாங்க அப்போ பிஹெச் மெஷர்மெண்ட்டுங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மற்றும் நம்மளோட பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் மிக 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 முக்கியமான ஒன்றா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கிளாஸ் பார்த்து சரிங்களா புரியுதா ஓகே தேங்க்யூ வெரி மச்